தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் பகுதியில் நீடிக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக மாறியுள்ளதாகவும் தமிழகத்தை நோக்கி அது நகர வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். ஆந்திர கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அப்பகுதியில் இருந்து மறைந்துவிட்டதாகவும், ஆனால் அது தொடர்பாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நீடித்து வருவதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் ரமணன் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் துறையூர், சமயபுரம் மற்றும் லால்குடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும், திருச்சி டவுன், பரங்கிப்பேட்டை பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் அப்போது ரமணன் பேசினார். கடந்த சில நாட்களாக தெற்கு ஆந்திரா மற்றும் அதை ஒட்டியுள்ள வங்கக்கடல் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு பகுதி அந்த மறைந்துவிட்டது. ஒரு மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 1-2 இடங்களில் மட்டும் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தகவல் அடிப்படையில் மிக அதிகமான 2 சென்டிமீட்டர் துறையூர், சமயபுரம் மற்றும் லால்குடியில் பதிவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை 1-2 இடங்கள் மட்டுமே நாம் மழை எதிர்பார்க்க முடியும். ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு உள்ளது. நேற்று தென்னாசிரியம் கடற்கரை மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஒரு தாழ்வு நிலையானது ஒரு தாழ்வு பகுதியாக தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் மாறியுள்ளது. இது தமிழகத்தை நோக்கி வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம்.